ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் பன்னீர் அண்ட் தவா பன்னீர் டிக்கா. பன்னீர் செய்கிறதுக்காக நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 முழு லெமன்லேருந்து எடுத்த லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் நம்ம உள்ளே ஆட் பண்ண உடனே அது லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். கம்ப்ளீட்டாக ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப திக்கான பசும் பால், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. அதனால் எனக்கு நிறைய குவான்டிட்டி ஆஃப் பன்னீர் வந்து இதுலேருந்து கிடைச்சிது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பன்னீர் எல்லாமே ரெடி ஆனதும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். நல்ல ஒரு வாஷ் பண்ண காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. பெஸ்ட் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால நான் வந்து இந்த துணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து அந்த பன்னீரை உள்ளே சேர்த்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்து அதில் டிப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து லைம் சேர்த்துருக்கோம்ல, சில டைம் அந்த லெமனோட வாசனை இருக்கும். நீங்கள் தண்ணியில் முக்கி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாகவே அந்த வாசனை தெரியாது. இப்போ அதை வந்து அந்த ஈர துணியிலே நல்லா டைட்டாக கட்டி வச்சிடலாம். நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட் தூக்கி வச்சுருங்க. ஒரு 2 hours அப்படி ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 மணிக்கூருக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். நல்ல கெட்டியாக பன்னீர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே அந்த ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கிறது தெரியுது. ஸோ இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். தேவைப்படுறப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இதே பன்னீரில் தான் தவா பன்னீர் டிக்கா பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு க்யூப்ஸும் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி தவா பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எனக்கு 1 கேப்சிகம், 1 வெங்காயம் வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 கப் பன்னீர். எல்லாம் சேர்த்து நல்லா கோட் பண்ணிடலாம். அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்கட்டும். மசாலாவை கோட் பண்ணதுக்கப்புறமா 1-2 மணிக்கூர் அதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போது 2 மணிக்கூருக்கு அப்புறமா நம்ம வந்து தவா பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 சின்ன ஸ்டிக்கில் கேப்சிகம், ஆனியன், பன்னீர் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தவா சூடானதும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, 2 சைடும் நல்லா வேகட்டும். அந்த கலர் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்மளுக்கு தெரியும் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான், நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீருமே தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ஹோம்மேட் பன்னீர் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த 2 ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. வீட்டிலே செய்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான பன்னீர் அண்ட் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.